சரியா செட்டில்ட். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு போய் தானே கட்டிக்கிட்டேன். ஏ லூசு, நான் வீட்டை கேட்டேன். ஏய் சாரி சாரி, இட்ஸ் ஓகே. உட்காரு. எங்கே எழுந்துக்கிற? பசிக்குதுப்பா. இப்போ தானே சாப்பிட்ட? அது உன் பொண்ணு ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். நான் ஐம் ஹங்க்ரி. பால் கொண்டு வருவா? டியூட்டிக்கு வர டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். வாய், நீ போனதுக்கு அப்புறம் யாரு கொண்டு வருவா? நான் இருக்கும் போது ஐ டு இட். நீ இல்லாத போது? தட்ஸ் வை ஐ கோ ஃபார் எ நைட் ஷிஃப்ட். நைட் மட்டும் பசிக்காதா? அப்போ பொண்ணு யாரு பார்த்துப்பா? அதுக்கு தான் நீ இருக்கியே. உன் பொண்ணுக்கு நான் இருக்கேன், எனக்கு ஒட்டுமு மட்டும்தான் ஆஃபீஸ்ல இருக்கும். மனசு பூரா இங்க தான் போயா? மனசு வச்சு என்ன செய்ய? சும்மா சினிமா டயலாக் பேசிட்டு நீங்க ரெண்டு பேரும் தூங்கும் போது நான் நைட் ஷிஃப்ட் போறேன். எழுந்துக்கிறதுக்குள்ள ஐம் பேக். இவ எங்க நைட்டு தூங்குகிறா? கொஞ்சம் பயமா இருக்கு வாசு. எஸ் டாக்டர் செட் யாராவது கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். யார் இருக்கா? வேலை ஜாயின் பண்ணி ஒரு வாரத்தில் நான் தான் லீவ் போடணும். உனக்கு புரியுதுல்ல, ஐ கான்ட் டேக் லீவ்ல. உனக்கு புரியுதுல்ல, நைட்டு தனியாக இருக்கிறது எனக்கும் கஷ்டம். என்ன பண்ணலாம்? Should I seriously ask for leave? 2 months? That's a stupid idea. அப்புறம் அம்மாவை கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடு. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் வர ட்ரை பண்றேன். என்ன? ஒன்றும் இல்லை. அதான் கூப்பிடுன்னு சொல்லிட்டேனே. நான் கூப்பிட்டா நல்லா இருக்காது. நான் கூப்பிட்டாலும் அதான். சொன்னி அவங்க கிட்ட பேச மாட்டேன். நான் பேசுவேன், எனக்கு எல்லாரும் வேணும். யூ நோ அபவுட் மீ. அவங்க பேசுவாங்களா? சுகம் இன்னும் போல. ப்ளீஸ் ஆதிரா, ப்ளீஸ் வந்து பேசலாமா? ரொம்ப லேட் ஆயிருச்சு. டைமுக்கு போனாலும் அந்த சூப்பர்வைசர் கடுப்பாயிருவான். ஐல் கோ டு தி ஆஃபீஸ் அண்ட் ஐல் சீ. ஐல் கிவ் ஹர் எ கால். பாய். நானும் அதான். எங்க உங்க டாக்டர்? பீடியாட்ரிக் வார்ட் போயிருக்காரு, வந்துருவாரு. என்ன கேட்டாருனா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு போய் தனியா கிளினிக் நடத்துறது தப்பு இல்லையா? தப்புதான். வீட்டு பக்கத்துல ஏழைப்பாளைங்க தலைவலி காய்ச்சல்னு வராங்க, அவங்களுக்கு உதவலனா நம்ம மெடிசன் படிச்ச என்ன பிரயோஜனம்? என்ன மெடிசன்? தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க சிஸ்டர். சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க, குமுதா. இது யாரு? பேரே இல்லாம 3வது பெட் ஆக்சிடென்ட் கேஸ். தலையில வயித்துல அடி, ஸ்டிச்சஸ் போட்டு சடேஷன் கொடுத்துருக்கு, பாத்துக்கோங்க. போலீஸ் அவங்க தான் கொண்டு வந்ததே. அப்புறம் முழிச்சனு கூப்பிட சொல்லியிருக்காங்க, மறந்துடாதீங்க. இங்க இருந்து போனே போக மாட்டேங்குது. இங்க சிக்னல் கிடைக்காது, அந்த கார்னர் போங்க. ஓகேயா? கிடைக்கும், வர. டிய டாக்டர் குமுதா, எங்க கிளம்பிட்டாங்க டாக்டர். என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இப்படி சொல்லாம கொள்ளாம போனா? இல்லை, டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட சொல்லணும். இங்கே எல்லாரோடும் நானே பார்க்கணுமா? எனக்கு என்ன 10 கையா இருக்கு. என்ன? ஒன்றும் இல்லை. நீங்களும் போகணும்னா என்கிட்ட சொல்லணும். நீங்களா கிளம்பி போயிடாதீங்க.
மூச்சு தணிட்டு இருந்தாரு சோ அவர் என்ன கூப்பிடுங்க நீங்களா எல்லாம் பண்ண முடியாது ஏதாவதுனா நான் தான் பதில் சொல்லணும் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க He was wearing a white coat so na doctor nu da nanachen okay so and the white coat ala pathi vera edavadhu adan solla mudiyuma sariya paakala ivar moochu thanaitt irundaru so adha kavanichitt irundha ana corridor varaikku follow panni pona but romba fast ah poitaru so yaar nu therinjadha aama sir therila neth night bike accident no ids on him traffic police admit pannirukanga How is he now? Concussion, contusion, and deep cut to the abdomen, ma'am. Thalaila adi, so mayakkam. Vayithula or cut. Kattiyalaya? Theriyala. Accident ala kuda irukalam. Accident kattukum katti kattukum ungalku vyathasam theriyada, doctor? Kaayam romba deep ah irukku, so ippa engalala edhum solla mudiyadhu. We have to examine him more on that angle. Eppa mayakkam theriyum? We need to question him. Sedation stop panniyaachu. Few hours la mayakkam therinjirum. Fingerprints எடுத்தாச்சா? Yes. நவீன். நம்ம ஆள் ஒருத்தர் இங்க போடுங்க. மயக்கம் தெளிஞ்ச உடனே நமக்கு சொல்லணும். Sure. பிரடஸ்னி. Okay. அல்வின் சார், பிரடஸ்னி. கலாப்ப போய் இன்ஃபார்ம் சார். Yes sir. இதுல என் நம்பர் இருக்கு. நேத்து நைட் வந்த ஆளை பத்தி ஏதாவது ஞாபகம் வந்துச்சுனா தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. Okay? Okay. நவீன். Okay sir. You could say. என் பெர்மிஷன் இல்லாம பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணாத. புரியதா? புரியுது டாக்டர். பேஷண்ட் மூச்சு தண்ணிட்டு இருந்தாலும் நீங்க வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அதானே? ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறத நினைப்பா. நீ இன்னும் இங்க பெர்மனன்ட் ஆகல. ஞாபகம் இருக்கட்டும். அதையும் நான் தான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. You're done for the day. You can leave now.